பாபர் மசூதி என்கின்ற நூற்றாண்டுகள் கடந்த விவகாரத்துக்கு கடந்த ஆண்டு முடிவுரை எழுதியது உச்சநீதிமன்றம். ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் என்ற நீண்டகால அரசியல் நோக்கம் நிறைவேறிய திருப்தியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இருக்கிறார்கள். இந்நிலையில் கிருஷ்ணர் பிறந்ததாக நம்பப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்மபூமி அருகே இருக்கும் மசூதியை அகற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மதுரா மாவட்ட நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்மபூமி அருகே மசூதி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மசூதியும் கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலும் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது 1968ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம். இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தமானது 1973ஆம் ஆண்டு மதுரா நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒன்றும் கூட. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈத்கா மசூதிக்கு எதிராக மதுரா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அதில் இந்த ஒப்பந்தமே தவறானது, முகலாயர் ஆட்சி காலத்தில் கோவிலின் ஒரு பகுதியை இடித்து அங்கு ஒரு கட்டிடத்தை கட்டி அதற்கு ஈத்கா மசூதி என்று பெயரும் வைத்தனர். இந்த மசூதியை அகற்றி பகவான் கிருஷ்ணர் பிறந்த இடத்தை முழுமையாக மீட்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலே தள்ளுபடி செய்தனர். இந்நிலையில் மசூதியை அகற்ற கோரியும் மசூதி அமைந்துள்ள 13.37 ஏக்கர் நிலத்தை கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க கோரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா விராஜ்மான் எனும் அமைப்பு சார்பில் விஷ்ணு ஜெயின் என்பவர் மதுரா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி சாதனா ராணி தாக்கூர் விசாரணையை நவம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய அத்தனை பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பவும் மதுரா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனு தாக்கலுக்கு மதுராவை சேர்ந்த அகில பாரதிய தீர்த்த புரோஹித் சபா எனும் இந்து அமைப்பு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் மகேஷ் பதக் கூறுகையில், மதுராவில் நிலவி வரும் அமைதியை சீர்குலைக்க தேவையற்ற பிரச்சனையை சிலர் கிளப்பி வருகின்றனர் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.